மகிழ்வாகிட்டேன். ஏன்னா இந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இதே மாதிரி நொச்சிக்குப்பா மீனவ போராட்டத்தில் அண்ணனை பார்க்குற ஆவலில் ஓடி போனேன். எங்கள் ஏரியா பக்கம் இவ்வளோ நாளும் நம்ம வீடியோவில் தானே பார்த்தோம். இந்த கம்பீரத்தை ஒருக்க நேரில் பார்த்துடலான்னு போனேன். அங்கே போகும்போது கூட்டத்தில் அண்ணனை ஒழுங்காக பார்க்க முடியலை. இப்படி பார்க்கும்போது கண் தெரிஞ்சுது, இப்படி பார்க்கும்போது கை தெரிஞ்சுது, அவ்வளோதான், முழுசாக பார்க்கல. சரி, கையாட்டிட்டு அண்ணன் போயிட்டாங்க. அந்த கூட்டத்தில் உமா என்ற சகோதரி ஃபஸ்ட்டு என்னோட தொடர்பு என்ன வாங்கிட்டாங்க. அப்புறமா ஒரு சகோதரி என்ன அப்படியே ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு புரிஞ்சுது, இது கட்சி பாதிரியும் தெரியலை, போராட்டம் பண்ற மக்கள் மாதிரியும் தெரியல, கூட்டத்துல தனி ஒருத்தியா தெரியுது அப்படின்ட்டு பக்கத்துல வந்தாங்க. கொஞ்சம் பேச்சு கொடுத்தாங்க, நம்ம கட்சியை பத்தி சொன்னாங்க. இறுதியா ஒரு வார்த்தை கேட்டாங்க, எங்களுடன் களத்துல நின்று பணியாற்ற விரும்புகிறீர்களான்னு கேட்டாங்க. நான் கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, எனக்கு ஆர்வம் இருக்கு, சில பல காரணங்களால் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்ட்டு கான்டாக்ட் நம்பர் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு சரியான தருணத்துல மீண்டும் அவர்கள் என்ன உள்ள கூப்பிட்டாங்க, இதோ வந்துட்டேன். அந்த பெருமை தங்கை ஃபாத்திமா பர்தானா அவர்களே சாரும். அவங்களுக்கு தான் என் பின்னாடி ஒளிவட்டம் இருக்கிறது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இளம் விதவைகள் அதிமுக ஆட்சியில் அதிகமாக போயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப மனம் சிலாகிச்சு போய் அம்மையார் அவர்கள் பேசினாங்க. இப்போ திமுக ஆட்சியில் இளம் விதவைகளே கிடையாது. ஏன் பார்த்தீங்கன்னா, கணவனும் மனைவியும் இணைந்து, கணவனும் மனைவியும் இணைந்தே சாராயம் கொடுத்து பரலோகம் போய்விடுகிறார்கள். இளம் மனைவிக்கு, இளம் விதவைக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. எனவே அவர்கள் தந்திரமாக இளம் விதவைகளை அகற்றி விட்டார்கள், சேர்ந்தே பரலோகம் அனுப்புகிறார்கள். இதற்கு வந்து 10 லட்சம் இழப்பீடு. ஐயா, உங்கள் கஸ்டமர் கேர் எங்களுக்கு புரிகிறது, நீங்கள் கண்டிப்பாக அந்த அதற்கும் குடும்பம் இருக்கிறதுக்கு 1 கோடி கூட கொடுக்கலாம், ஆனால் எங்கள் வரி பணத்தில் கொடுக்காதீங்க, உங்க சிறப்பு அரக்கன் வருமானத்தில் கொடுங்க, நீங்க 30,000 பதுக்கி வச்சிருக்கீங்க இல்லையா அதுல கொடுங்க, எதுவுமே இல்லைன்னா பினாமி சொத்துக்களை வித்தாவது நீங்க 1 கோடி கொடுங்க, 5 கோடி கொடுங்க, நாங்க வாழ்த்துக்கிறோம், வணங்குகிறோம். எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை. ஒரு தமிழ் மாநில பிரமுகர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கூலிப்படையால் கொலை. மதுரையில் நாம் தமிழர் கட்சி பிரமுகர் மர்ம நபர்களால் கொலை. அதிமுகல அவர் கொலை, மதிமுகல இவர் கொலைன்னு ஒரே கொலை. சரின்ட்டு வீடியோ எடுத்து பார்த்தா கமெண்ட்ல, உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு 10 வழக்கு இருக்கு, 5 வழக்கு இருக்கு, எங்களுக்கு தெரிகிறது இருக்கட்டும், அது காவல்துறைக்கு தெரியுமா, அதற்கு அந்த வழக்குகளை தீர்த்து வைக்க வேண்டிய நீதிமன்ற துறைக்கு தெரியுமா, அவங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, எத்தனை வழக்குகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் தாக்கப்படாமலே கிடப்பில் கிடக்கிறது. நீங்க ஆட்டு வேணா போட்டு கேட்டு பாருங்க, வழக்கு பதிவு பண்ணதுக்கு காவல்துறை எவ்வளவு வேகமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நீதிமன்றத்தை முடுக்கிவிட்டு வழக்குக்கு தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்கிறது என்று. இவர்கள் எதுவுமே செய்ய மாட்டார்கள், உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா என்று கேட்பார்கள். அடுத்தது, நம்ம என்கவுண்டர் பண்ணா நல்லதுதானே, பயம் வரும், அவங்க மொழியில அவங்களுக்கு பேசணும். ஆமா, பயம் வரும், அவங்க மொழியில அவங்களுக்கே பேசணும். அப்ப அஞ்சலா எப்ப, அப்ப மலர்கொடி எப்ப, இன்னும் திமுக பிரமுக பேரை அறிவுறுது, இவங்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் எப்ப பயத்தை காட்டுவீங்க, இவங்க லாங்குவேஜ்ல என்னைக்கு பேச போறீங்க, இந்த 3 கட்சிகளுக்கும் ஆணையிட்ட தலைமைத்துவம் ஒண்ணு இருக்குது, அவர்களுக்கு இந்த என்கவுண்டரே கிடையாதா, அப்போ அவங்க மொழியில உங்களுக்கு பேச தெரியாதா. சரி, அதுக்கப்புறம் என்னன்னா, என்கவுண்டர் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பேச்சா, எனக்கு என்னன்னா, ஒருவேளை இவங்க பதிவுகளை பார்க்கும் போது கூலிப்படை செய்வதை நியாயப்படுத்துறாங்க போல, அவங்கள ஒருவேளை அறிவிக்கப்படாத நீதிபதிகளோ என்னவோ அப்படின்னு நினைச்சா, அறிவிக்கப்படாத கூலிப்படை நீதிபதிகளே அதிமுக, பாஜக, திமுக எல்லா இடத்திலும் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள் வழக்கு உள்ளது, நீங்கள் நியாயம் தீர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு நாங்கள் கேட்கலாமா. அதனால அதாவது கூலிப்படையை வைத்து ஏவுகிறவர்கள் யாருன்னு தெரியும், அவங்களாம் மேல அழகா இருப்பாங்க, கூலிப்படைக்கு நியாயம் மட்டும் கிடைக்கும், அவர்கள் மொழியிலே பேசி பயத்தை கொடுப்பார்கள். நீங்க பாத்தீங்கன்னா, மின்சார கட்டண உயர்வு, மின்சார கட்டண உயர்வுட்டு ரொம்ப தான் நீங்க ஐயா ஸ்டாலின் அவங்க வையறீங்க, வையாதீங்க பாவம், பிளீஸ். ஏன்னா
நீங்க பாத்தீங்களா பாத்தீங்களா, அதிமுக ஆட்சி காலத்துல மின்சார கட்டணம் ஷாக் அடிக்குது, மின்சார கட்டணம் அப்படின்னு இப்படியே நிப்பாரு. அவருக்கு ஷாக் அடிச்சிருச்சு, அவரு அவரை நிலகரைஞ்சு போயிருக்காரு. இன்னும் அவர் அந்த ஷாக்கில் இருந்து வெளியே வரவில்லை. அதனால்தான் நாம தான் டாஸ்மாக்கு எதிராக கொடி பிடிச்சோம், நாம தான் விவசாயிகளுக்கு ஆதரவா நிப்போம்னு அறிக்கை விட்டோம், நாம தான் விவசாய நிலங்களை கையோடப்படுத்த மாட்டோம்னு தேர்தல் உறுதிமொழி கொடுத்தோம், நாம முதல்வரான நல்லாட்சி கொடுப்போங்க உறுதியா கொடுத்தோம் அப்படிங்கிறத மறந்து, தான் முதல்வரானதை மறந்து அவர் அந்த ஷாக்கிலே இருக்கிறாரு. இன்னும் அதில் இருந்து அவர் மீளவில்லை. அவர் நலமாக மீண்டு வர வேண்டும் என இறைவனை பிரார்த்திப்போம். இனிமையான மீம்ஸ்ல அன்று டாஸ்மாக் எதிராக போராட்டம், இன்று டாஸ்மாக் விற்பனையும் குறைவு என்று கேட்கிறார். அன்று விவசாயிகளுக்கு நான் காவலாக இருப்பேன், இன்று விவசாயிகள் மீது குண்டாஸ் இப்படின்னு பிரிச்சு பிரிச்சு போட்டு தயவு செய்து மீன்ஸ் போடாதீர்கள். அவர் அந்த அதிமுக மின்சார கட்டண அந்த ஷாக்கில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று நாம் எல்லாரும் கூட்டு பார்த்தனே செய்வோம். சரிங்களா? அப்புறம் எல்லா ஆயுதத்தையும் எடுத்தாச்சு, எல்லா ஆயுதத்துக்கும் இந்த தம்பிகளும் தங்கைகளும் அசைகிற மாதிரி இல்லை, என்ன செய்யலாம்? அப்ப அவதூறுகளை பரப்பணும். இவங்க ஒரு சிறுமி பள்ளிக்கூடத்துல விழுந்து இறக்குறா, இல்ல ஏதோ மர்மம் வரணும், அவங்க பள்ளி நிறுவனத்தோட செல்போனை எல்லாம் கையகப்படுத்தி அது எப்படின்னு வெளியில போட மாட்டாங்க. செய்வதற்கு அவங்களோட மனைவி மகள் அதை சுத்தின அந்த கைபேசிகளை எல்லாம் அவங்க வந்து வாங்கி அந்த சைஃபர்கள் எந்த வேலையும் செய்யாது, ஆனா சாட்டையை வேட்டையாடுவார்கள். இசை தென்காசி இசை மதிவாணன் வீட்டில் போய் என்ன ரயில் நடத்தி அவரை அசைப்பார்கள், இறுதியில் சீமானை கோமானாக்குவார்கள். இதுதான் நடக்க போகுது. இப்ப கொஞ்சம் இந்த அவதூறுகளுக்கெல்லாம் என்னைக்கோ பதில் கொடுத்தாச்சு. எப்படின்னா ஒரு பெண் வந்து தவறு செய்கிறாள், இல்லை இப்ப விபச்சாரம் செய்கிறாள்னு கல்லறியறதுக்கு வராங்க. கல்லறிய வரும்போது இயேசு மகான் என்ன தெரியுமா சொன்னாரு, உங்களில் குற்றம் செய்யாதவன், உங்கள யார் இவகிட்ட போகலையோ அதை முதல்ல கல்லறியா அப்படின்னாரு. ஒருத்தும் கூட கல்லறியல, நண்டு சிண்டு கூட கல்லறியலன்னா எவ்வளவு மோசமா அப்பவே இருந்திருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. ஆனா இதை நீங்க நினைக்கலாம், இவர் வந்து மன்னிப்பதில் மன்னிப்பு காட்டாரு அப்படின்னு இல்ல. அன்னைக்கே அவர் யூத சட்டத்தை எதிர்த்து போராடினார். அன்னைக்கு யூத சட்டம் அவர் பின்பற்ற வேண்டிய சட்டமே, பெண்கள் தவறு செய்தால் கல்லறிய வேண்டும், அதை அன்பே உழைத்து போட்டார். அன்பைக்கே ஆர்ப்பாட்டத்தை இயேசு மகான் ஆரம்பித்து விட்டார். என்ன பெரியார் பெண்ணடிமை, அன்றே பெண்ணடிமையை பற்றி பேசி இவன் குற்றவாளி என்றால் நீ குற்றவாளிதான் என்று பெண்ணடிமையை பற்றி பேசிய பெரிய மகானவர். அதனால சிறுவர்கள் சிறுவர்கள் தடுக்கிறாங்க, எப்ப மேடை ஏத்துங்கப்பா, சிறுவர்களுக்கு உரிமை இருக்குப்பா, மேடை ஏத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த சிறுவர்களுக்கான உரிமையை நிலைநாட்டியவர் இயேசு மகான். அதனால இப்ப இதை ஏன் எடுத்து சொல்றேன்னா, கொஞ்சம் பேரு ஐயோ நான் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சேன், ஒரு கிறிஸ்தவ பெண்மணி போய் வீட்டுல சோர சாப்பிட்டு தூங்கி ஓய்வு எடுக்காம எப்படி போராட்டத்துக்கு வரணும்னு கேட்பாங்க. அவங்களுக்குதான் இந்த பதில், ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டில் உங்கள் கழுதை குழியிலே விழுந்தால் தூக்குவீர்களா என்று கேட்கிறார். அவர்கள் ஆமா, நீங்க கழுதைன்னு கொஞ்சம் சாதாரணமா நினைச்சிடாதீங்க, அந்த காலத்துல ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு ஈக்குவல் ஆனது கழுதை. ஒரு மனிதனின் அந்தஸ்து எதை வைத்து நிர்ணயிக்கப்படும் என்றால் கழுதைகளின் எண்ணிக்கை, ஆடு மாடுகளின் எண்ணிக்கையை வைத்துதான். அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல எனக்கு கழுதை முக்கியம், எனக்கு கழுதையா இருக்கும். அப்போ உனக்கு ஓன் கழுதை பெருசுனா ஏன் ஜனங்கள் கஷ்டப்படுறதுல இருந்து தூக்கி விடுறது எனக்கு பெருசு, நான் நன்மையை எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன்னாரு. இப்பவும் சொல்றேன், ஆலயத்திற்கு சென்று வந்து இதோ புளியில் கிடக்கின்ற மஞ்சளைகளை, புளியில் கிடக்கின்ற குற்றுயிரும் கொலை உயிருமாக பாதிக்கப்பட்டு கிடக்கின்ற நமது ஜனங்கள் அடிமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என கூறுதான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த அவதூறுகளுக்கு இறுதியாக சொல்லுகிறேன் என்று, நீங்கள் எதை எடுத்தீர்களோ அதனாலே வீழ்வீர்கள், நீங்கள் வெட்டிய குழியில் நீங்களே விழுவீர்கள் என்று கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.